முகமது இப்ராஹிம் வண்டி டிசைன்லேருந்து பேசுகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தரமணியில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு பிரியாணி சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அமைச்சர் உணவகத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு வந்து பிரியாணி கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் பிரியாணி தராங்க வித் வந்து சிக்கன் 65 விட. இதெல்லாம் வேறு லெவலு. நம்ம சென்னையில் வந்து ஒரு 100 ருபீஸில் வந்து பார்த்திங்கன்னா காம்போ அண்டு ப்ளஸ் அந்த சிக்கன் 60 தரது வேறு லெவலு. அண்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிரைவராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த கடையோட ஓனர். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாக்டவுன் சுச்சுவேஷனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி கடை நடத்துகிறாரு. அதுவுமே வேறு லெவலாக போயிட்டுருக்கு. அண்ட் நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வேறு லெவலாக ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அந்த அண்ணன்ட்டு இன்டர்வியூ எடுக்கலாம். அண்ட் ஆடியன்ஸ் யாராவது வந்தாங்கன்னா கஸ்டமர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்டே நம்ம ஃபீட்பேக் கேட்கலாம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து நம்ம அண்ணன் வந்து பக்கத்தில் இருக்காரு. அண்ணன் பேசலாம். அவங்க பேர் சொல்லுங்கண்ணா. வணக்கங்க, என் பேர் சுரேஷ். எத்தனை மாதமான இந்த கடைங்க இருக்குது? இப்போ ஒரு 3 மாதமாக ஆகுதுங்க. கரெக்டாக இந்த 3வது மாதம். ஓகே. நான் எவ்வளோக்கு நான் பிரியாணி இங்கே சேல்ஸ் பண்ணுறீங்க? இப்போ வந்து நாங்கள் ஒரு 15 கிலோ போட்டுருக்கோம். சேல்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பிளேட் வந்து ஹாஃப் பிளேட் வந்து 70 ருபீஸ் பண்ணுறேன். காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு 65 ஓட வந்து 100 ருபீஸ் பண்ணுறோம். 100 ருபீஸ் காம்போ ஆஃபர். ஆமாம். அது காம்போன்னு சொல்லி அது நிறைய பேர் 120 ரூபா 150 ரூபா சேல்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பிரியாணி மட்டுமே இருக்கு. 65 ஓட போட்டு கொடுக்குறேன். அந்த 65 இப்போ எக்ஸ்ட்ரா ரைஸு இதோட வரும். அன்லிமிட்டட் சொல்லுங்கள். அன்லிமிட்டட் போல தான் அது கிட்டத்தட்ட. ஏன்னா நிறைய பேர் காம்போ சாப்பிட்டுட்டு நிறைய சாப்பாடு பிரியாணி சாப்பிட்றாங்க. பிரியாணி வெளியேறு தான் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம சென்னையில். கொஞ்சம் எஸ்டேஜ் தாங்க. ஆமாம், நீங்கள் அன்லிமிட்டடாகவே தெரியும். ஆமாம், அது 100 ருபீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அன்லிமிட்டட் சாப்பிட்ற மாதிரி தான் கணக்கு வருது. ஏன்னா நாங்கள் அது வந்து சராசரியாக எல்லோரும் சாப்பிட்ணும். அது ஹை கிளாஸும் வராங்க, கொஞ்சம் மிடில் கிளாஸ் நல்ல எங்களை மாதிரி உள்ள கஷ்ட ஆளுங்களும் வராங்க. ஸோ எல்லாரும் சாப்பிட்ணும், தரமாக சாப்பிட்ணும். அதை வந்து செலவு குறைவான பட்ஜெட் ரேட்டில் சாப்பிட்ணும். ஏன்னா எனக்கு தெரியும் சாப்பாடோடைய அருமை என்னன்னு. எனக்கு தெரியும் ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும். அந்த கஷ்டங்கள் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது வந்து ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும். நான் செய்கிற ஆயில் பார்த்திங்கன்னா ஃபார்ச்சுனர் ஆயில் தான் இப்போ போட்டிருக்கேன். முன்னாடி கோல்டு நெருப்பணும், இப்போ ஃபார்ச்சுனர் ஆயில் வந்து என்ன ஒரு காம்ப்ரமைஸும் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. யார் வேணாலும் வந்து சாப்பிட்லாம். எங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா அந்த அஜினமோட்டோ அந்த கலர்ஸு எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த ஒரு பாய் பிரியாணியாக பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்குமா அப்படின்னு வந்தீங்கன்னா நிச்சயமாக இருக்காது. இது நம்ம ஒரு வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கும், தரமாக இருக்கும். நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டாக அனுப்பிக்கலாம். அப்புறமா உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கண்ணா. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிரைவிங் இதில் ஃபீல்டில் இருந்தீங்க, அதுலேருந்து எப்படி நான் இதுக்கு வந்தீங்க அந்த ஒரு தருணத்தை சொல்லுங்க. அதாவது மார்ச் மாதத்தோட லாக்டவுன், அதிலேருந்து எனக்கு வந்து டிரைவிங் வந்து வேன் சொந்தமாக வச்சுருக்கேன். அந்த டெம்போ ட்ராவலர் வந்து ஒரு 5 மாதத்துக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டின பேமெண்ட் வந்த அமௌண்ட்டில் வச்சு நான் என் குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு 5 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா எங்களால் சமாளிக்க சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. ரொம்ப லாக்டவுன் நேரத்தில் ரொம்ப புரட்டி போட்டு பிச்சை எடுக்காத குறை தான் எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய நாட்கள் அம்மா உணவகத்தில் தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கழித்தோம். அதுக்கு உண்மையில் இந்த அரசாங்கத்துக்கும் அந்த அம்மா உணவகத்துக்கும் தான் நன்றி சொல்லணும். முதல் விஷயம் நல்ல செஞ்சுருக்காங்க. அந்த அரசாங்கம் கொடுக்குற ஒரு சில இலவச திட்டங்கள் வந்து இந்த எங்களை மாதிரி உள்ள கஷ்டப்படும் போது அந்த நம்ம வந்து மிடில் கிளாஸ் நம்மளை அப்படி புரட்டி போட்டுச்சு. அந்த மாதிரி புரட்டி போட்டு அந்த நேரத்தில் கை கொடுத்து எங்களை வாழ வச்சது. ஸோ இதே கஷ்டம் தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையும் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை வந்து ஏதோ முடியும் ஏதோ அடுத்த நாள் முடியும்னு பார்த்தேன், முடியல. ஸோ அதுக்கப்புறம் வேறு ஏதாவது தொழில் செய்யணுமே என்ன செய்யறது அப்படின்னு எனக்கு தெரியாத பட்சத்தில் என்னுடைய நண்பர் வந்து மணிகண்டன் சொல்லிட்டு அவர் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க மூலியமாக தான் எனக்கு இவ்வளோ பிரியாணி செய்கிறதுக்கு ஐடியா கொடுத்தது, உதவி பண்ணது. அவர் தான் உதவி பண்ணார். கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் அதுக்கப்புறம் உதவி பண்ணுறாங்க, நிறைய பேர் உதவி பண்ணாங்க. ஸோ இப்போ எப்படின்னா போகுது, லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த கொரோனா சீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷன் இப்போ தான் பைனமிக் சுச்சுவேஷன் முடிஞ்சிருக்கு. இப்போ எப்படி நான் கடை போயிட்டு இருக்கு? இப்போ நல்லா கடவுள் புண்ணியத்துலேயும் உங்கள் யூடியூப்ஸ் அனைத்து நண்பர்கள் டேஞ்சர் சார், கார்த்திக் சார், மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டு புட்டிஸ் அவர் நண்பர் எல்லா நண்பர்களும் கிட்டத்தட்ட ஒரு 10 நண்பர்கள்கிட்ட வந்தாங்க. யூடியூப்ஸை வந்திருக்காங்க. அவங்க அத்தனை நண்பருக்கும் எங்களுடைய முழு நன்றியும் அவங்க மக்களுக்கு போய் சேர்த்தது வந்து இவங்க தான். என்னுடைய முழு நன்றியும் இவங்களுக்கு தான் சேரும். கண்டிப்பாங்க. அவங்க அந்த அத்தனை யூடியூப்ஸ் சப்ஸ்கிரைபரும் வந்து வராங்க, சாப்பிட்றாங்க. ஆனால் நல்லா இருக்கணும்னு அவங்க கமெண்டும் அவங்களே போடுறாங்க. நான் இது வரைக்கும் நான் எந்த இதுவுமே கேட்கல.
பார்த்ததில்லை, நெகட்டிவாக எதுவும் பார்த்ததில்லை. ஸோ எல்லோரும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இனிமேல் பார்க்குறவங்களும் சரி தயவுசெய்து வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பட்ஜெட்குள்ளே இருக்கும், நல்ல தரமாக இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன், சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய சப்ஸ்கிரைபர் சொல்கிறேன். கண்டிப்பாங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்துருச்சு. ஸோ அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட் பீஸ் போட்டு தந்திருக்காரு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் காம்போ. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 வருது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைத்தா கொடுக்குறாங்க, அண்ட் பிரிஞ்சால் சட்னி, அண்ட் அதோட காம்போவாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்வீட் கிடைக்குது, சரி கிடைக்குது. ஸோ ஸ்வீட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். கேஷன் செமையாகவே இருக்குது, நல்லா காரமான பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இது சாப்பிட்லாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம். ஸோ கேமராமேன் லைட்டாக அப்படி கீழே இருங்க. அசிலம்னா பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது, நல்லா உதிரி உதிரியாக வேற லெவலில் இருக்குது. இங்கே பாருங்களேன், நல்லா உதிரி உதிரியாக பெரிய அரிசியாக போட்டிருக்காங்க, நல்லா பாஸ்மதி ரைஸு. ம், ஓகேண்ணா. அது கூட வந்து முட்டையை வைக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறேன். இப்போ கண்டு சிக்கன் தொக்கு அந்த போட்டி, சிக்கன் தொக்கு போட்டி. ஸோ கேஸ் இது விட காம்போ வேணாது, இல்லை காம்போ இல்லை, செப்பரேட்டாக இருக்குது. செப்பரேட்டாக இது எவ்வளோனாது? இது வந்து 50 ரூபா 100 கிராம், இது எல்லாமே 40 ரூபா 40 ரூபா. ஓகே. ஸோ கேஸ் சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டி தராங்க, சிக்கன் தொக்கு தராங்க. ஆனால் இது என்னதுன்னா நீரல். இதெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோனா 50? அது மட்டும் மட்டன் போட்டி மட்டும் 50 ரூபா. மீதியெல்லாம் மீதியெல்லாம் வந்து 100 கிராம் 40 ரூபா. 100 கிராம் 40 ருபீஸ். ஸோ கேஸ் ப்ரைஸ் பார்த்துக்கிட்டீங்களா? ஸோ இதுதான் இதோட ப்ரைஸு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரானே நீங்கள் வாங்கணும், காம்போக்குள்ளே இது வராது. ஸோ நம்ம வந்து பிரியாணி ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குற மாதிரி சத்தியமாக எனக்கு தோணல. ஒரு வீட்டில் வந்து நம்ம அம்மாவோ அப்பாவோ செஞ்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. காரம் அவ்வளோவா இல்லை, மீடியமாக இருக்குது. அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா மீடியமாக தான் இருக்குது. ரொம்ப அந்த கடை ஃபீல் எனக்கு வரவில்லை சத்தியமாக சொல்லணுன்னா, நல்லாவே இருக்குது. அண்ட் சிக்கன் பீஸை வச்சு சாப்பிட்லாம். ஸோ அண்ணா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெட் பீஸ் தந்திருக்காங்க. ஸோ நல்ல பெரிய லெட் பீஸு. நல்லா சூப்பராக வந்துருக்கு, அப்படியே கேமராமேன் கிட்ட காட்டுங்க. நல்லா சூப்பராக நல்லா ஜூஸியாக வந்துருக்கு, வேறு லெவலாக இருக்குது. அண்ட் அதை வச்சு அப்படியே கொஞ்சம் சாப்பிட்லாம். இதெல்லாம் சொன்னோன்னா அந்த பீஸை வச்சு சாப்பிடும்போது பிரியாணி தரமாக இருக்குது. எங்கள் வீடு போரூர்லேருந்து தரமணிக்கு வந்து இந்த பிரியாணி சாப்பிட்றேன்னா தரமாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த சிக்கன் 65 இருக்குது, அதை வச்சு ட்ரை பண்ணலாம். இது இந்த காம்போக்குள்ளே அடங்கும், காம்போக்குள்ளே வர ஒரு சிக்கன் 65 தான் சொல்லணும் தான். ஸோ இதுவும் நல்லா சூப்பராக இருந்திருக்கு, நல்லா ஜூஸியாக வேறு லெவலில் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு பைட் போயிடலாம். எல்லாமே கேஸ்ட் வேறு இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், ஒரு கரை ஃபீலே எனக்கு வரல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் நம்ம அம்மா செஞ்சிருந்தால் எப்படி சாப்பிடணுமோ அது மாதிரி தான் இருக்குது. கடையில் வந்து சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அந்த கலராக இருக்கும். இங்கே வந்து பாருங்களேன், அந்த கலர் ஒன்று அந்த ஆயிலியாகவும் அவ்வளோவா இல்லை, நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது. அதுதான் இங்கே வந்து முக்கியமாக நான் சொல்லணும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கடை பிரியாணி ஃபீலே தெரில, நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அண்டு ரைத்தா கொடுத்துருக்காங்க, ரைத்தா போட்டு அப்படியே ஒரு பைட் போயிடலாம். ரைட்டாலையும் பார்த்தீங்கன்னா நல்லா தயிர் நிறைய போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் சட்னி. நிறைய கடையில் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கும், பட் இங்கே நல்லா நல்லா கிரேவியாக தந்திருக்காங்க. ஸோ தட் அதை நம்ம அப்படியே எடுத்து பிரியாணி கூட வச்சு அப்படியே சாப்பிடுவோம். எல்லாமே நீங்களே தானே செய்றீங்களா? பிரிஞ்சால் வந்து எங்களோட ஸ்பெஷல், பிரிஞ்சால் வந்து உங்களோட ஸ்பெஷல், வேறு லெவலாக இருக்கு டேஸ்ட். அது இல்லாமல் ரைஸ் ரைஸ் வந்து இது வந்து 70 ருபீஸ்க்கான ப்ரைஸ். இது 70 ரூபா ரைஸ், இது ரைஸ். ஓகே, ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக காம்போவுக்கு சாப்பிட்றவங்களுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆனால் வாங்கிக்கிங்க கொஞ்சம் சொன்னோம், அப்போ வந்து எக்ஸ்ட்ரா ரைஸ் வைக்கணும், எக்ஸ்ட்ரா ரைஸ் தருவீங்க. அது வந்து ஃபில்ஃபுல் ஆகிடும், சாப்பாடு வேஸ்ட் ஆகாது. நல்ல பாஸ்மதி ரைஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நான் பார்க்கும்போது தெரியும். ஃபார்ச்சுனர் ரைஸ் தான் போடுறேன், ஃபார்ச்சுனர் ரைஸ் தான் போட்டிங்க. சூப்பர்ணா சூப்பர்ணா. ஓகே, இது வந்து காம்போக்குள்ள வராது, போட்டி இருக்குது, அண்ட் வந்து ஈரல் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் தொக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டியோட வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ போட்டி உள்ளே போட்டு
நல்லா பிரியாணி வச்சு ஒரு பெண பெண பிணைஞ்சு சாப்பிட பார்ப்போம். எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து மட்டன் மீட்டே வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், பட் இவங்க நல்லா வேக வச்சுருக்காங்க. அதோட தரம் அப்படியே தெரிது, நல்லாயிருக்கு. பண்ணதுக்கப்புறம் ஈரல் ட்ரை பண்ணலாம். ஈரல் அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு செம்ம ஜூஸியாக இருக்குது, நல்லா கிரேவியாக சுப் அண்ணத்தை போட்டு அப்படியே சாப்பிடுவோம். ஈரோடில் அந்த மசாலா பாருங்களேன், நல்லா சூப்பரான மசாலான்னு சொல்லணும், சூப்பராகவே இருக்குது. அப்படியே சாப்பிட்லாம். ஈரல் சூப்பராக இருக்குது கைஸ், நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. அந்த அவங்களோட ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பிரிஞ்சல் சட்னின்னு சொன்னாங்க, அதையும் ட்ரை பண்ணுங்கள், வேற லெவலாக இருக்குது. சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருக்குது, நம்ம பசியில் வேறு வந்தோன்னா அப்படியே நம்ம அப்படியே கண்டினியூஸாக வாய்க்குள்ளே போயிட்டே இருக்குது கீஸ், வேற லெவல். அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிக்கன் வச்சுருக்காங்க. இதோட விலை எவ்வளோண்ணா? ₹40. ஓகேண்ணா. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 40 rupees, நல்ல பீசஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதிலும் நல்லா தொக்கு இருக்குதுப்பா. இதெல்லாம் இந்த கைஸ் பிரியாணி வந்து எனக்கு தெரிஞ்சு மீடியமான ஸ்பைசஸ்ஸு, பட் உங்களுக்கு அந்த ஸ்பைசஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த ஒரு சைட் டிஷ்லாம் வாங்கி சாப்பிடுங்க, சும்மா வேறு லெவலாக இருக்குது. போட்டிலாம் செம ஸ்பைசி, அதுவும் இந்த சிக்கன் ஈரல் நினைக்கிறது அண்டு சிக்கன் அந்த தொக்கு ரெண்டுமே வேறு லெவலாக இருக்குது. சிக்கன் தொக்கு சூப்பர் கிஸ் நல்லாயிருக்கும். அப்படி பிணைஞ்சு 100 rupees அடிப்போம். நம்ம சொல்ல வந்துட்டேன், முட்டை கொடுத்தாங்க, பட் நம்மகிட்ட இவ்வளோ இருக்கும்போது தலைவர் முட்டையை மறந்துட்டோம், அதை வச்சு ஒரு வாய்ப்பு இல்லாம் அது கோச்சுக்க போகுது. வேற இப்போ நம்ம எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய பைட் சாப்பிடலாம். ஸோ கைஸ் நம்ம எல்லாத்தையும் வச்சு ஒரு பைட் போயிடலாம். ஸோ பிரிஞ்சால் சட்னி கொஞ்சம், சிக்கன் பீஸ் கொஞ்சம், ரைத்தா கொஞ்சம், அண்ட் இந்த மசாலா கிரேவி கொஞ்சம், போட்டி இந்த குடல் குடல் சொன்ன ஒரு மாதிரி இருக்கும், போட்டி சொன்ன நல்லாயிருக்கும், இந்த ஈரல் கொஞ்சம். ஸோ கைஸ் பாருங்களேன், ஒரு மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்கேன். இது அப்படியே சேர்த்து எனக்கு அவ்வளோ ஒரு வாய் இல்லை உங்களுக்காண்டி. வாயே பத்தில் கைஸ் அது என்ன தெரியல கைஸ், எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது தரமாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு நான் சாப்பிட்டு கம்மிஷன் பண்ண நினைக்கிறேன். பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் தெரியல. கேசடி பற்றி சொன்னால் வேறு லெவலாக இருந்துச்சு, அண்ட் பிரிஞ்சால் சும்மான ஒரு பிரிஞ்சால் சொன்னோம். அந்த வெங்காயம் ரைத்தா நல்லா தயிர் போட்டிருக்காங்க, நல்லா அதில் ஊறி போய் வேறு லெவலாக இருக்குது. அந்த பிரியாணியை பற்றி சொன்னோன்னா டாப் நாக்காக இருக்குது. தரமணிக்கு வந்ததுக்கு தரமான ஒரு பிரியாணி தான் சொன்னோம். போர் வந்துட்டு ஆக்சுவலாக நான் பஸ்ஸில் தான் வந்தேன், வந்ததுக்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் பீஸ் வந்திருக்காங்க, ஒரு 2 pieces தருவாங்க போல, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் சிக்கன் சிட்டிவே வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் ஸ்பைசஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணோன்னா இந்த சைட் டிஷ்லாம் வாங்கி சாப்பிடுங்க, சும்மா தரமாக இருக்குது. ஸோ அவ்வளோ தகுதி செம்மையாக இருக்குது பிரியாணி. ஸோ என்கார்டில் பார்ப்போம், இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எல்லாமே நான் என்கார்டில் சொல்கிறேன். ஸோ வாங்க கைஸ் இப்போ என்கார்டில் பார்க்கலாம். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் சொல்லு. எங்கே ப்ரோ, எங்கே இருந்து வரீங்க நீங்கள்? இங்கே தான் ப்ரோ, தரமணி தான். தரமணி தான் இங்கே சரவணி. நல்லா இருக்கா ப்ரோ சாப்பாடு? பரவாயில்ல ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ. மக்களுக்கு இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லி. வணக்கங்க, இந்த இங்கே தரமணி சிக்னல் இருக்கு, தரமணி சிக்னல்லேருந்து டுவர்ட்ஸ் அந்த அசண்டஸுக்கு போகிறதுக்காக விவி கோவில் தெருன்னு நம்ம ஸ்ட்ரீட் பேர், பழைய தாசில்தார் ஆஃபீஸ் கேட்டு பக்கத்துலேயே இருக்குங்க தரமணி. தேங்க்யூ. த சிக்னல்லேருந்து ஒரு 200 meters தான், ஒரு 200 meters இருக்குது. தேங்க்யூ. ஸோ கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த அம்மச்சர் உணவகம் பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலாக இருந்துச்சுன்னா சொல்லணும். எனக்கு என்ன வந்து ஒரு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு, வெளியே போய் நம்ம சாப்பிட்ற மாதிரி எனக்கு தோணலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது வேறு லெவலான ஒரு பிரியாணி கைஸ், ஒர்த்தான பிரியாணி. நீங்கள் வந்து ரொம்ப நான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா போர்லேருந்து வரேன், இதுக்காண்டி வர வீடியோ எடுத்துக்காண்டி. அண்டு வந்ததுக்கு பார்த்திங்கன்னா மனசார வயிறு நினைச்சுன்னா சொன்னோம், வேறு லெவல் கைஸ். காம்போன்றாங்க, காம்போ வந்து 100 rupees அன்லிமிட்டட் பிரியாணி, பட் அவங்க கொடுக்குற பிரியாணி சாப்பிட்றதுக்கே நம்மளுக்கு வயிறு நெஞ்சிடும் போல். எக்ஸ்ட்ரா ரைஸு என்ன சொல்கிறது, நல்லா செம்மையாக சாப்பிட்ணுன்னா வச்சு செய்யலாம். வேறு லெவலான ஒரு ஷாப் தான் இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கேமராமேன் அந்த வண்டியை காட்டுங்களேன், அவரோட வண்டியை பார்த்திங்கன்னா டியூவில் நிற்கிது. ஸோ யாராவது ஹெல்ப் இந்த வீடியோ பார்த்து
ஹெல்ப் பண்ண முடிஞ்சவங்க நம்மளால் நம்மளோட டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் லட்சக்கணக்கான பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ யாராவது பார்க்குறவங்க ஹெல்ப் பண்ணணும்னு அப்படின்னு தோணுச்சுன்னா அவர் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவர்கிட்ட கால் பண்ணி பேசுங்கள். ஏன்னா பாவம் இப்போ அவரோட முழு தொழிலாகவே அந்த டிரைவிங் இருந்துச்சு, அதை விட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிரியாணியை வந்து செஞ்சிட்ருக்காரு. பட் அந்த தொழில் எப்படி அவர் வந்து நேர்மை 23 வருஷம் அந்த தொழில் இருந்திருக்கார் அந்த அண்ணன். அதே மாதிரி அந்த தொழில் எவ்வளோ நேர்மையாக இருந்தாரோ அதுலேயும் இங்கேயும் அவ்வளோ நேர்மையாக இருக்கார். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 100 ருபீஸ்க்கு காம்போ கொடுக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அவர் எவ்வளோ நேர்மையாக அந்த வேறு லெவலாக அந்த பிரியாணி பண்ணுறாருன்றது. ஸோ வேறு லெவலு கைஸ், நீங்கள் வந்து மஸ்ட் ட்ரை, நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்டு இது வந்து என்ன சொல்கிறது, ட்ரை பண்ணி பார்க்கணும் கைஸ். அந்த மாதிரி ஒரு பிரியாணி வேறு லெவலாக இருக்குது. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தரமணி சிக்னலுக்கு அப்படியே ஆப்போசிட் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி தான் இது. ஆக்சுவலாக வீடு தான், ஆக்சுவலாக சாரி வீடு மாதிரி இல்லை, இது வீடு தான். வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடை வச்சிருக்காங்க. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். தரமணி சிக்னலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ டுவர்ட்ஸ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டைட்டில் பார்க் இருக்குது. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கீழே போகிறேன். மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ஐடி பார்க்கில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணுற வந்து இங்கே சாப்பிட்லாம். அந்த தரமணிக்குள்ளே எவ்வளோ கம்பெனிஸ்லாம் இருக்குது, அவங்களாம் வந்து இங்கே சாப்பிடுங்க. வேறு லெவலாக இருக்குது, மஸ்ட் ட்ரை, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், வயிறு நெஞ்சிச்சு, அதனால தான் ஏப்ப வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பிரியாணியை நான் தேடி தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அதில் இது ஒன்று, இது வேறு லெவலான பிரியாணி, வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரம் மீ பிஹைண்ட் தி கேமரா ஜெகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் லீவ் எடுத்துக்கிட்டாரு கொஞ்சம் அவர் கம்பெனியில் ஒர்க்குனால. ஸோ இன்னொரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடியோவில் வேறு லெவலான வீடியோ உங்களை பார்க்குறேன். ஸோ பாய் ஃப்ரம் மீ பிஹைண்ட் தி கேமரா ஜெகன். Bye guys.